ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பக்கத்து யூஜர் ஃபேமிலி. ஏன் வந்து இவ்வளோ லேட்டாக வந்து வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, குழந்த பிறந்த வீட்டில் எல்லாருக்கும் அந்த சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை எழுந்துக்கிறாங்க. நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்து அப்போ தான் தூங்க வச்சுட்டு போனேன், பார்த்தா எழுந்துனாங்க. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பெட்டு பக்கத்தில் வந்து கீழே போட்டிருக்கேன், அப்படியே விளையாடிட்டுருக்கோம். சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி, அவன் அழுகுறதுக்கு முன்னாடி நம்ம விளாக் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் விளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை பற்றி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு வந்து டெலிவரி ஸ்டோரியெலாம் இது பார்ட் 2 வரப்போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் பாப்பாவுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியும். சீக்கிரமாக இப்போ வந்து அது டிப்ஸு கூட சொல்லியிருப்பேன். என்ன ஆச்சுன்னா, பாப்பா நல்லபடியாக தான் பிறந்தாங்க. பிறந்துட்டு என்ன ஃபேஸ் பண்ணணும், நான் ரொம்ப 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 கஷ்டமாயிடுச்சு. எனக்கு வந்து ஃபேமிலி பிளானிங்கும் பண்ணிட்டாங்க, அது கூடவே நான் 1 வீக் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் எதுக்கு பயந்தனோ அது கூட ஃபேஸ் பண்ணிட்டேன். பட் வந்து குழந்தை விஷயத்தில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன். 1 வீக் வந்து ரொம்ப எப்படி வீட்டுக்கு எப்போ போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன் ஃபுல்லுன்னு. அதை பற்றிட்டே இப்போ பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாப்பா கொஞ்சம் அழுதாங்க இப்போது, அதனால தான் வீடியோ கட் பண்ணிட்டேன். சரி ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் தலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் வந்து நேற்று ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன், அதனால் ஃபுல்லாக இப்போ வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஹேர் ஃபால் ஆகும், அது மாதிரி தான் எனக்கும் ஆகிட்டுருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நல்லா கோகோனட் ஆயில் வந்து செக்கார கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் இருக்குங்களா, அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக மசாஜ் பண்ணி இப்போ தான் அப்படியே லைட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், கையில் தொட்டாவே ரொம்ப ஆயில். ஃபேஸ்க்கு லைட்டாக பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணி குளிச்சுட்டேன், ஹேர் வாஷ் பண்ணல. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே எண்ணெய் வந்து நல்லா ஊறட்டும், நாளைக்கு பண்ணிக்கலாம். இல்லைனா 2 டேஸ் ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணணும். ரொம்ப அப்போ பண்ணணும், நம்மளுக்கு தலைவலி அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். எனக்கு ஆல்ரெடி ஈர உடம்பு, சும்மாவே கோல்டாகும். இப்போவே ஃபேஸ்க்கில் அப்ளை பண்ணதுனால கோல்டாகிற மாதிரி இருக்குது. கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா நம்மளுக்கு என்ன ஆகுதோ பாப்பாவுக்கும் அதே மாதிரி தான் ஆகும். அவங்க பக்கத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து 2 மந்த்து முடிஞ்சு 3 மந்த்து ஸ்டார்ட் ஆகி 1 வீக் ஆகுது. இப்போ என்ன பாப்பா பற்றி தான் உங்களுக்கு நான் முக்கியமாக ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து எங்கள் பாப்பா வந்து 2962 என்னமோ வெயிட் இருந்தாங்க, அதுதான் நினைக்கிறேன். அதாவது 2970, அதாவது 3 கிலோக்கு 30 கிராம் கம்மி, அந்த மாதிரி வெயிட்டில் தான் இருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நார்மல் டெலிவரி ஆகிட்டு வார்டு கொண்டு வந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து ரொம்ப லைட்டாக வந்து கண்ணு மஞ்சளாக இருந்துச்சு. இல்லை இது ஒன்றும் இல்லை, மஞ்சகாமலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் குழந்தைக்கு வருது அப்படின்னு கேட்டோம். அதாவது என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, இது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியுமா இல்லை தெரியாதான்னு தெரியல, நான் ஃபேஸ் பண்ணது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓ பாசிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஜாண்டிஸ் வந்து கம்பல்சரி வரும், மஞ்சக்கமானது வரும். அது வந்து குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு வருது பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைக்கு கம்பல்சரி, நிறைய ரேராக ஓ பாசிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு இது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் எனக்கும் ஓ பாசிட்டிவ், அப்புறம் பாப்பாக்கும் தம்பிக்கும் ஓ பாசிட்டிவ் தான். அதனால் கம்பல்சரி லைட்டில் 1 டே ஃபுல்லாக வைக்கலாம், வச்சுன்னா செட் ஆகிடும் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு லைட்டில் வச்சாங்க. நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை. பாப்பா வந்து லைட்டில் வச்சு, ஏன்னா வந்து அவங்க ஃபீட் பண்ணுறதுக்கோசரம் அப்பப்போ அழுதுகிட்டே இருந்தாங்க, நம்ம தான் போய் ஃபீட் பண்ணணும். அந்த லைட்டில் வந்து இருக்க மாட்டாங்க. அதாவது என்ன சொன்னோன்னா, பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் இல்லாமல் நம்ம அந்த லைட் வந்த பாக்ஸில் லைட் கீழே வைக்கணும். அவங்க வந்து செலுங்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம பிறந்த குழந்தைங்க எப்பவுமே ஃபுல்லாக கவர் பண்ணால் தான் தூங்குவாங்க அடக்கமாக, ஏன்னா ஸ்டொமக்கில் இருக்கிற அந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து ஃபுல்லாக அப்படியே ஓப்பன்லேயே வைக்கணும். அந்த லைட் எவ்வளோ அப்சர்வ் ஆகுதோ இவங்களுக்கு வந்து நார்மல் ஆகிடும் ஸ்கின்னு, அதனால் சொல்லிட்டாங்க டாக்டர் 1 டே ஃபுல் கம்பல்சரி வைக்கணும்ட்டு. ஆனால் குழந்தைல பிறந்த குழந்தனால அது ரொம்பவே அழுதான். தூக்கி 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 நம்ம ஃபீட் பண்ணுறதுக்குள்ளே அவனுக்கு எதுவும் 1 டேயில் ஒரு 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி மொத்தமாக ஹோல் டே கனெக்ட் பண்ணால் அவ்வளோதான் இருந்தான். சரி மறுபடியும் பிளட் டெஸ்ட் இங்கே எடுத்தாங்க, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பிறந்த உடனே பாப்பாவுக்கு வந்து என்ன சொல்கிறது, பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. அழுது ரொம்பவே தொண்டவே வறண்டி போகிற அளவுக்கு ரொம்ப அழுதாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 6 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த டெஸ்ட்டு ரிப்பீட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நாங்கள் என்ன சொன்னோன்னா, 1 டே ஆகிடுச்சு இல்லை டெஸ்ட் ரிப்போர்ட் வந்தோடனே என்ன சொன்னாங்களோ, இன்னும் நார்மல் தான், 1 பாயிண்ட் அதிகமாக இருக்குது பர்சன்டேஜ் வந்து. அந்த 1 பாயிண்ட் வந்து 14.5, 15 வந்து நார்மலு,
ஃபோர்டீன் வந்து நார்மல், 14.5 இருக்குது. நீங்கள் என்றைக்கோ இருக்கணும் அப்படின்ட்டாங்க, 5 பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இல்லை இல்லை இருக்கணும் அப்படின்ட்டு, சரி குழந்தை தானேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். மறுபடியும் ப்ளட் டெஸ்ட் பண்ணாங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நைட் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் நம்ம தூக்கமே இல்லை, அப்படியே அவனை தூக்கி வைக்கிறதும் அழுகிறதும் அப்படியே பொறுமையாக வைக்கிறதும் தூங்கிட்ட பிறகு இதே மாதிரி ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். தூக்கம் ஒரு ட்ராப் கூட நைட் நான் தூங்கலை. ஆல்ரெடி என்ன ஒரு எனக்கு பிரச்சனை இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஆப்ரேஷன் பண்ணதுனால எனக்கு அது ஒரு பயமாக இருந்துச்சு. அதுவே போய் ஆப்ரேஷனும் பண்ணிட்டேன். பண்ணிட்ட பிறகு என்ன ஒரு ஃபேஸ் பண்ணனா, அன்னைக்கு பண்ண அன்னைக்கு எழுந்து நடக்க சொன்னாங்க. அதுவும் நம்ம பொறுமையாக நடந்து வந்தோம். பாப்பாவும் நம்ம கேர் பண்ணிக்கணும், ஏன்னா அந்த ரூமில் வந்து மதர் மட்டும்தான் போகணும், குழந்தையோட அம்மா மட்டும்தான் போய் பார்த்துக்கணும். நம்ம நடந்து பொறுமையாக, நம்ம கூட இருக்கிறவங்க தான் எங்கள் அம்மா, யாரும் இருக்காங்களோ கூட அவங்க போய் பார்த்துக்கணும் அதெல்லாம் கிடையாது, நம்ம தான் போகணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் போட்டதுனால பயமாக பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணேன். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன் வந்து பேக் போனில் வந்து போட்டாங்களே, அது வந்து ஸ்பைனலில் இன்ஜெக்ஷன் போட்டதுனால அதால் என்ன எனக்கு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, ஹெட்டேக் ஃபுல்லாக ஹெட்டேக் தான். இந்த இடம் அந்த ஹெட்டேக்னால் நம்ம தலைவலி, அந்த ஹெட்டேக் இல்லை, இந்த ஏரியா வரைக்குமே, இந்த ஃபோர்ஹெட் வரைக்குமே பார்த்திங்கன்னா அப்படியே இதெல்லாம் வீங்கிட்டு இருக்கும். இப்படி நின்றுந்தே பார்க்க முடியாது, கண்ணு தண்ணியாக வரும், தலைவலிக்குது சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவேன். டேப்லெட் இருக்கா, தலைவலி எனக்கு குழந்தையனால பார்த்துக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஹெட்டேக் வந்துச்சு. போயிட்டு நான் சிஸ்டர்கிட்ட, ஏன்னா சிஸ்டர் தான் இருப்பாங்க நைட்டில், அதனால் அவங்கக்கிட்ட போய் டேப்லெட் கேட்பேன். அவங்களும் வந்து டாக்டர் கால் பண்ணி கேட்டுட்டு கொடுப்பாங்க. எனக்கு செட்டே ஆகாது, கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, 3 லிட்டர்ஸ் 4 லிட்டர்ஸ் நிறைய தண்ணி குடிங்க, நிறைய தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்க, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் குறையும். அந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து நீங்கள் தண்ணி குடிச்சு குடிச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர வர நார்மலாகனாங்க. எனக்கு வந்து எல்லாருமே அந்த பெட்டில் இருக்கவங்க எல்லாருமே நார்மலாக இருந்தாங்க, எத்தனைக்கும் சி செக்ஷன் பண்ணவங்க எல்லாருமே இருந்தாங்க. எனக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம்னால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தலைவலி நான் தலைவலி ஒன்றும் 10 டேஸ் எனக்கு இருந்துச்சு. 10 டேஸுமே நான் குழந்தைங்க வந்து அவ்வளோ எனக்கு எவ்வளோ தலைவலி இருந்தாலும் இங்கெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிச்சு. பின்னாடி வந்து அப்படியே இவ்வளோ ஹைட்டுக்கு வீங்கின மாதிரி இருந்துச்சு, இங்கே வீங்கின மாதிரி இருந்துச்சு. இந்த எலும்புலாம் அங்கங்கே அந்த மருந்தோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா இருந்துச்சு. இப்படி நிமிர்ந்து பார்க்க முடியாது அப்படி இருந்துச்சு. அதில் வந்து நான் குழந்தைய வந்து அதுவும் ஸ்டிச்சஸ் போட்ட பெயின், இது தலைவலி, இது ரெண்டுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து பாப்பாவை கேரி பண்ணிக்கிட்டேன். 2 டேஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறமும் நார்மல்னு சொன்னாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணாமல் இருந்தாங்க. நம்ம அப்புறம் நாங்கள் டாக்டர்கிட்டலாம் எங்கள் ஹஸ்பண்ட்லாம் போயிட்டு ஃபைட் பண்ணி பேசி சரி ஓகே சொல்லிட்டு ஒரு 6 டேஸ் ஆகிடுச்சாங்க. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு ஒரு 3 டேஸ் கழிச்சு நார்மல் செக்கப் வர சொன்னாங்க. நாங்களும் சரி ஓகே குழந்தைங்க நல்லா ஆகிடுச்சு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து 3 டேஸ் கழித்து கூட்டின்னு போகலான்னு போனால் மறுபடியும் என்ன சொல்கிறாங்க, வெயிட் ரொம்ப கம்மி ஆகிட்டாங்க. ஏதாவது 2.9 17 தாங்க, 2.25 கிலோ, அது விட 2.500, அதாவது என்ன சொல்கிறேன்னா 2.5 கிலோ கரெக்டாக இருந்தாங்க, கம்மி ஆகிட்டு இருந்தாங்க, பிறந்தது விட கம்மியாக இருக்காங்க. டாக்டர் என்ன சொன்னாங்களா, செக்கப் வர சொல்ல பிறந்தது வந்து ஃபீட் பண்ண சொல்ல கம்மியாகி தான் அதிகமாகும், அதுவும் இந்த நாளுக்குள்ளே தான் கம்மியாயிட்டு மறுபடியும் வெயிட் கெயின் ஆவாங்க. ஆனால் அது நாள் கொஞ்சம் 2 நாள் எக்ஸ்ட்ரா இருக்குது, நீங்கள் வந்து மறுபடியும் ப்ளட் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. பீரியாட்ரிஷனுக்கு அவங்க வந்து போக சொல்லோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட், சாரி ஃப்ரெண்ட்ஸ், தம்பி அழுதாங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி ப்ளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. என்னாச்சு, வீட்டில் வந்து சும்மா நார்மல் செக்கப் போகலாம் தானே போகணும், வீட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அப்படின்ட்டு தான் பாட்டி என்னுடைய அப்பா கிட்டலாம் சொல்லிட்டு வந்தோம். ஆனால் வந்து என்ன சொல்லிட்டாங்க, வெயிட் பண்ண சொன்னாங்க 6 ஹவர்ஸ் வந்து. நாங்களும் அங்கேயே வெயிட் பண்ணி ரிசல்ட் வந்து பார்த்தா மறுபடியும் வந்து நீங்கள் அட்மிட் பண்ணணும், மறுபடியும் ஒன் டே ஃபுல்லாக லைட்டில் வைக்கணும் அப்படின்ட்டாங்க. ஏன் இப்படி சொல்லிட்டாங்க, இது என்ன எதனால இப்படி வருது அப்படின்னு எதுவுமே ரீசன்லாம் சொல்ல மாட்டுறாங்க. பார்த்திங்கன்னா தம்பி மேலே தான் மடியில் தான் இருக்காங்க. சரி, அவங்க தூக்கம் வந்துடுச்சு, அவங்கள வச்சுட்டே தான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் நான் சரி குழந்தை விஷயத்தை நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாதுன்ட்டு அட்மிட் பண்ணிட்டோம். அட்மிட் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா லைட்டில் அதே மாதிரி தான் ஒரு ட்ராப் கூட நான் தூங்கலை. அப்புறம் பார்த்தா இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே பிறந்த எனக்கு பிறந்த அந்த வீக்கில் பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட
ஒருத்தர் ரெண்டு பேர் தான் நார்மலாக இருந்துக்கிட்டு 3 டேஸ் கழித்து டிஸ்சார்ஜ் ஆகி போகிறாங்க. மற்றபடி எல்லாருமே வந்து என்ன சொல்கிறதுனா இதே மாதிரி தான், லைட்டில் வைக்கணும் லைட்டில் வைக்கணும், மஞ்சள் கம்மாள் இருக்குது அப்படின்ட்டு எல்லாருமே சொன்னோம். என்ன இது புதுசாக எல்லாருக்குமே சொல்கிறாங்களே அப்படின்ட்டு இருந்தோம். அது ஒன்று மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் வந்து வீட்டுக்கு கூட்டுன்னு போயிட்டு வெயிலில் காட்டுங்க, டெய்லி வெயிலில் காட்டினாவே அதை வந்து நார்மல் ஆகிடும், இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா. எனக்கு ஒரு பக்கம் பயமாக வந்துச்சு, ஏன்னா நம்ம எதுவும் சொல்லாமல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டே பார்த்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க, 7 மணிக்கு ஒரு டைம் ஏற்றிட்டு மறுபடியும் 9 o'clock ஒரு டைம் விட்டாங்க நைட்டில். எதுக்கு இது மாதிரினா அங்கே டெஸ்ட் பண்ணணும், சிஎம்ஸ் டெஸ்ட் பண்ணுற அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சும்மா குழந்தைக்கு ஒரே கையில் வந்து பிளட் எடுத்தால் குழந்தை தாங்கவே இல்லை, அதனால கூட வெயிட் கம்மியாகும், சும்மா சும்மா எடுத்துகிட்டே இருந்தால் அந்த மாதிரி நிறைய தாட்டு எங்களுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறோம், எனக்கு இந்த ஹெட்டேக் ஒரு பக்கம் பிரச்சனை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி நைட்டு பார்க்கலாம், அப்புறம் காலையில் பேசி நம்ம டிஸ்டர்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம், எனக்கு மைண்ட் வந்து எதனால் இது இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சரின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்டால் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணுற ஐடியாவே இல்லை. அப்புறம் ஃபைட் பண்ணி ரிப்போர்ட் வந்த பிறகு ரிப்போர்ட்டில் பார்த்தா ஹீமோக்ளோபின் லெவல் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இது இன்னும் ஒன் டேன்னாங்க, இல்லை இல்லை பரவாயில்ல நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. அப்புறம் எதனா ஒன்றுனா எங்களுக்கு தெரியாது, நீங்கள் சைன் பண்ணுங்கன்னு பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் சைன் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கே ஒரு ஈவினிங் ஆக்கிட்டாங்க டைமு, பொறுமையாக ப்ரொசீஜர்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க பில் கட்டிட்டு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டு இந்த மாதிரி சொன்னோம், இல்லை வெயிலில் காட்டினா போதும் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு 3 டேஸ்க்கு வந்து வெயிலில் காட்டுறதும் பண்ணுறதும் அந்த மாதிரி இருந்துச்சு, நெயிலில் கண்ணிலலாம் லைட்டாக மஞ்சளாக இருந்துச்சு, அதே மாதிரி யூரின் வந்து எல்லோவாக இருந்துச்சு, ரொம்ப டார்க் எல்லாம் வந்துச்சு தம்பிக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிலில் காட்டுக்காது, அதுவும் ஃபீட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா இது எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஓ பாசிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு வந்து வரும்ன்ட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்களோ அங்கே பிறந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மெயின் திங் லைட்டில் காட்டணும், அதாவது வெயிலில் காட்டணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணணும், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபீட் பண்ணுறீங்க அது நார்மல் ஆகிடுமா. ஏன்னா நம்ம பாப்பாவுக்கு வந்து யூனியன் கூட வெள்ளையாக சின்ன சொல்லுறது எல்லோவாக இருந்துச்சு, அது வந்து நான் ரொம்ப ஃபீட் பண்ணதுக்கே ரொம்ப தூக்கம் இல்லாமல் தூக்கி தூக்கி ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணி யூரின்லாம் நார்மலாச்சு, ஆனால் கண் வந்து எல்லோவாக இருந்துச்சு. சரி கரெக்டாக 1 வீக் வந்து வெயிலில் காட்டுறது ஃபீட் பண்ணுறது அந்த மாதிரியே அந்த நைட்டில். அப்புறம் பார்த்திங்கன்னா சரி வேறு டாக்டர்கிட்ட பார்க்கலான்ட்டு போனோம், அவர் ஒரே ஒருத்தர் இல்லை நார்மல் தான், எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்போ தான் எங்களுக்கு சரியாக இருந்தால் நேம் வைப்பாங்கள்ல ஐயர்கிட்ட கேட்டு இந்த நாளுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் வந்து கேட்டுக்கிட்டு சரி டாக்டர்கிட்ட கேட்டு அதை வைக்கலாம் அப்படின்ட்டு குழந்தைக்கு வந்து வந்து நம்ம வந்து ஒரு ஆள் வச்சு தான் குளிக்க வைக்கிறோம், உடம்புக்கு மட்டும் குளிக்க வச்சுட்டு இருந்தோம். சரி நேம் ஊற்றுற அன்னி தலை குத்தலாம் அன்னி தானே ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்ட பிறகு நார்மல் தான் எல்லா பிரச்சனை இல்லை நார்மலாக தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. கண் மட்டும் லைட்டாக எல்லோ வந்துச்சுன்னா அது வந்து 1 மந்த்து 30 நாள் அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் நார்மல் ஆகும், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் டெய்லியுமே வெயிலில் காட்டுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா ஃபீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் மைண்ட் எங்களுக்கு எல்லாருக்குமே டெலிவரி ஆகிட்டு கரெக்டாக ஒரு 20 நாள் அப்போ தான் எங்களுக்கு நார்மலாகிச்சு மைண்டு. அப்புறமா வந்து நாங்கள் சட்டு டக்கு டக்கு டக்குன்னு இப்போ வீட்டுக்கு வந்து ஒரு நாள் தான் கை இருந்துச்சு டைமு, ஒரு நாள் சண்டே டைமில் பாப்பாவுக்கு பேர் வச்சு அந்த ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோம் சிம்பிளாக. அப்புறம் இப்படி தான் என்னுடைய பாப்பாவுக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு நான் ஃபேஸ் பண்ணது. நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷன் யாருன்னா டெலிவரி இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ரெக்னன்சியில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா மெயின் திங் வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி லைட்டில் ஒரு 1 டே வச்சுட்டு டிஸ்சார்ஜ் ஆகிடுங்க, ஆகிட்டு நல்லா வெயிலில் காட்டுங்க, அப்புறம் வந்து நிறைய ஃபீட் பண்ணுங்கள், ஃபீட் பண்ண நார்மல் ஆகிடும், பயப்படாதீங்க. ஏன்னா வந்து நான் ஃபேஸ் பண்ணது நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னா நான் இது வந்து என்னுடைய ஃபுல் ஸ்டோரியுமே உங்களுக்கு ஓப்பனாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, என்னோடய சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா, தேங்க்யூ.